ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பணு. வெல்கம் பேக் டு பனு பை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கிரிக்கெட்டிங் டிப்ஸ் வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து எப்படி நம்மளோட திங்ஸ்லாம் வியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய அகாடமிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்தோடனே பேட்டிங் எப்படி ஆனும், எப்படி பவுலிங் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், பட் ஆனால் இது ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். அதை நம்ம எப்படி நம்ம கரெக்டாக வியர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும் திருப்பி திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை. நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உள்ளே போகும்போது டக் டக் டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். நீ அதை நீங்கள் போகிற டயத்துக்கு இப்போ ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாங்க, அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சு நம்ம உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கே டைம் ஆயிரும். மேக்ஸிமம் உங்களோட திங்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத முன்னாடியே எடுத்து உங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாச்சும் பிளேஸில் வந்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்னென்ன இப்போ எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு பேட் தான் நம்மளுக்கு தேவை, அதனால் பேட் எடுத்து வச்சிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேடு, பேடு வந்து எப்பயுமே கம்பல்சரி, பேடு வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆடணும். அதனால் பேடு, ரெண்டு பேட் செட் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டைப்பேட். அதனால் டைப்பேட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் போட்டாங்க அப்படின்னா டைப்பேட் இல்லாமல் உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம தையில் ரொம்ப அடி வாங்குவோம். அதனால் டைப்பேட் வந்து மஸ்ட்டு, அதனால் டைப்பேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கேட்டிங்க அப்படின்னா க்ளவ். க்ளவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெறும் கையோடு உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க வந்து அலோவே பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து க்ளவ் வந்து நல்லாவே, ஒரு நல்ல குவாலிட்டியான க்ளவ்வே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மஸ்ட், ரொம்ப 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 மஸ்ட், ஹெல்மெட் தான். நீங்கள் வண்டியில் போகிறப்பவும் சரி, நீங்கள் வந்து இப்போ மேட்ச் ஆகிறப்பவும் சரி, ஹெல்மெட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கார்டு தான். நீங்கள் கார்டை மட்டும் மறந்துடாதீங்க, இந்த விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் பேட்டிங் ஆட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது கார்டு. கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் வந்து கார்டை இன்னருக்கு உள்ளே வச்சுக்கலாம். அப்படி இன்னருக்குள்ளே வச்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம்லாம் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். இந்த விஷயம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, பட் ஆனால் இந்த இச்சிங் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்களால் ஓடுறது சரி, பேட்டிங் ஆடும்போதும் சரி, நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் சரி, நடக்கும்போதும் சரி, ரொம்பவே உங்களுக்கு எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். இந்த இச்சிங் ப்ராப்ளம் நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து ரெண்டு இன்னர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இன்னர் வந்து நார்மலாக போட்டுக்கோங்க, அந்த இன்னருக்கு மேலே வந்து இன்னொரு இன்னர் போட்டுக்கோங்க. அந்த ரெண்டு இன்னருக்கு நடுவில் வந்து நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இச்சிங் ப்ராப்ளம் வரதை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியும். அப்படி ரெண்டு இன்னர் போகிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்து ஒரு டைட்ஸ் போட்டுக்கோங்க. டைட்ஸுக்கு மேலே வந்து இன்னர் போட்டுக்கோங்க. இன்னருக்கு உள்ளே வந்து இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஸ்டாப்லேயே கார்டு வரது இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட் தான் இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் காலெலாம் அடி வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் ரெக்கவரி ஆக முடியாது, ரெக்கவரி ஆகிறதுக்குள்ளேயும் அந்த சீசனே முடிஞ்சு போயிடும். அதனால் பேடு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பேடை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பேடில் வந்து கேட்டிங்க அப்படின்னா உள்ளே நல்லா அந்த உள்ளன் அதிகமாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் காஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான உள்ளனை போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடி வாங்கறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் பேடை எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த உள்ளன் வந்து அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் இந்த ஸ்டாப் வந்து கொஞ்சம் ரெண்டு ஸ்டாப் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேக்ஸிமம் மூணு ஸ்டாப் இருக்க மாதிரி தான் இப்போ வந்து வந்துட்டுருக்கு. நீங்கள் மேக்ஸிமம் ரெண்டு ஸ்டாப் சூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பேடை சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக சூஸ் பண்ணுங்கள். வெயிட்லெஸ்ஸாக சூஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் ஓடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் வெயிட்டான பேடை போட்டுட்டு உங்களால் ஓடவும் முடியாது, ரன் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பேடு சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான பேடை சூஸ் பண்ணிக்கோங்க. வெயிட்லெஸ்ஸான பேடை சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஓடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேடை எப்படி வியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி பேடை வியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பேடை எப்படிலாம் வியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லா பேரும் எப்படி என்னென்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பேடை வந்து நின்றுட்டே பேட் வந்து பண்ணுவாங்க. அப்படி நின்றுட்டே பேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால சரியாகவே பேட் பண்ண முடியாது. பேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் இப்போ நீங்கள் நின்றுட்டு பேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தப்பானவே, இனிமேல் நின்றுட்டு பேடு பண்ணாதீங்க. இப்போ செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பேடை வந்து நீங்கள் இங்கே வச்சு நிறைய பேர் பேட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பேட் பண்ணீங்க அப்படின்னா ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படியே நீங்கள் ஓட இந்த பேட் வந்து இப்படியே வந்துடும். அதனால் இப்போ நீங்கள் பேட் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு தப்பான மிஸ்டேக். தேர்டு மிஸ்டேக் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பேண்ட் வந்து இப்படியே இருக்கும். நீங்கள் இப்படியே வச்சு நீங்கள் பேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பேண்ட் வந்து இப்படி ஆயிரும்.
இப்படி இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் ஸ்ட்ரெச் பண்ணி ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி நீங்கள் பேட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து தப்பான மெத்தட். நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடை வந்து இப்படி கட்டியிருப்பீங்க. ஸ்டாப் வந்து இப்படி வந்திருக்கும், ரெண்டு ஸ்டாப்பு இப்படி நீங்கள் கட்டியிருப்பீங்க. இப்படி நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஓடுவீங்க. ஓடும்போது இந்த ஸ்டாப்பும் இந்த ஸ்டாப்புமே ரெண்டுமே ஒன்றுக்கொன்று ரப் பண்ணி ரெண்டு ஸ்டாப்புமே எடுத்துக்கும். மேக்ஸிமம் சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பேட் எப்படி பண்ணணுன்னே தெரியாமல் இந்த மாதிரி பேட் பண்ணிவிட்டு பதினெண்ணப்பிலே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேட்டில் அவுந்துட்டு வெளியேருந்து ஒரு ஆள் உள்ளே போய் கட்டி வர்றதுக்கு டைம் ஆயிடும். தப்பு பண்ணாதீங்க, கரெக்டாக பேட் பண்ணிட்டு போங்க. எப்படி நம்ம கரெக்டாக பேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங், நீங்கள் பேட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேடையுமே எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு பேடையும் எடுத்து இப்படி வச்சதுக்கப்புறமே ஒரு பேடை மட்டும் கீழே இழுத்து அதுக்கு மேலே இப்படி நீல் டவுன் பண்ணிக்கோங்க. இப்படி நீல் டவுன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, ஒரு பேடை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பேடை எடுத்து உள்ளே வந்து உங்களோட ஸ்டாப் இருக்கும்ல, இந்த ஸ்டாப்பை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு ரெண்டு ஸ்டாப்புக்கு இடையில வந்து உங்களோட பேடை வந்து வச்சுக்கோங்க. உங்களோட பேடை வச்சதுக்கப்புறமே இந்த ஸ்டாப் வந்து எப்போயுமே கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பேட் பண்ணும்போது இந்த ஸ்டாப் வந்து எப்போயுமே வெளியே தான் வரணும். நீங்கள் உள்ளே வர மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தப்பான மெத்தட். எப்போயுமே ஸ்டாப் வந்து எங்கே வரணும், வெளியே தான் வரணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மிடில் ஸ்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கீழ் ஸ்டாப் போடுவீங்களே, கீழ் ஸ்டாப் போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. மிடில் ஸ்டாப் வந்து போடும்போது கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கோங்க. மேலே இருக்க ஸ்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸாகவே போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் இன்னொரு லெக்குக்கும். எப்பவுமே இந்த ஸ்டாப் வந்து எடுத்து விட்டுட்டு தான் நீங்கள் வந்து பேட் வந்து இன்சர்ட் பண்ணும். அப்போ தான் நீங்கள் ஓடும்போதும் உங்களுக்கு வந்து பேட் வந்து ரிமூவ் ஆகாது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேட் பண்ணுற மெத்தட். இப்போ நீங்கள் பேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாப் வந்து ஃபுல்லாகவே வெளியே வந்திருக்கும். அந்த வெளியே வந்த ஸ்டாப்னால என்ன உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பேட்டிங் ஆடிட்டுருப்பீங்க. பேட்டிங் ஆடும்போது அந்த ஸ்டாப்பில் பட்டு சில டைம் வந்து சவுண்டு கேட்கும். அப்படி சவுண்டு கேட்கும்போது அம்பையர் என்ன நினைப்பாங்க, ஓகே பேட்டில் தான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் அதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த ஸ்டாப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம ஸ்டாப் வந்து சின்னதாக பார்த்து வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாப்பை வந்து ஃபுல்லாகவே மடித்து விட்டுக்கோங்க. அப்படி மடித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதனால் இந்த மாதிரி வெளியே வர எக்ஸ்ட்ரா ஸ்டாப்பை வந்து ஃபுல்லாகவே மடித்து விட்டுக்கோங்க. இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா பேடை வந்து நம்ம ப்ராப்பராக வியர் பண்ணுறதுக்கான மெத்தட். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நின்றுட்டு பேட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைமும் ஆகும். நீங்கள் வந்து உட்காந்துட்டு பேட் பண்ணிங்க, நீல் டவுன் பண்ணிட்டு பேட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பேட் பண்ணிடலாம். தும்புடுதா 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 தும்புடுதா